அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலும் இரண்டாம் அதிபதி உங்களுடைய வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். சோ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இரண்டு கூடியவனும் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். பொதுவா புதனை எடுத்துக்கிட்டாலும் பெருமாள் மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியவர், இங்கே சுக்கிரனை எடுத்துக்கொண்டாலும் மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியவர். அப்ப இருவருமே மகாவிஷ்ணுவின் சொரூபமாக விளங்கக்கூடியவர்கள். இவர்கள் பரிவர்த்தனை யோகம் பெறுவது என்பது இந்த ஜூன் மாசத்துல நடக்கிறதுனால நிச்சயமா ரிஷபராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதமாக அமைய இருக்கின்றது. ரிஷபராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்யும் போதுல உங்க ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், அது ஒரு பெரிய சப்போர்ட்டா உங்களுக்கு இந்த மாதம் அமையும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையாகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், ஒரு தனியா கடை வச்சு நடத்த, ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் ஃபண்ட் சம்பந்தப்பட்டது, ஃபண்டர் சம்பந்தப்பட்டது, கமிஷன் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, டாக்டர்ஸ் ஆடிட்டர் சம்பந்தப்பட்டது. அப்போ நீங்க எந்த கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஆபீஸா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், எனி ஒன். சோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, தொழில்துறை சிறப்பா இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய அன்றாட பிசினஸ் இருக்கே அது வந்து நல்லா பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரொட்டேஷன் தான் சாமி, எனக்கு இல்ல ரொட்டேஷன் இருந்தது அப்படின்னாக்கா என்னுடைய இஎம்ஐ கட்டுறதாகட்டும், இல்ல புதுசா ஒரு ஆர்டர் எடுத்து பண்றதாகட்டும், எல்லாமே எனக்கு ஈஸியா முடியும், என்னுடைய ரொட்டேஷன் மெயினா இல்லாம இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சோ நீங்க எந்த தொழில் செய்பவராக, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த மாதம் ஜூன் மாதம் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், இதுதான் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், நான் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன், என்னால இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் தான் ரிஷபராசினியர்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனாலும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, பொதுவா ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பக்கம் கடன் பிரச்சனைகளா இருக்கும், கடன் கொடுத்தவங்க அல்லது வாங்கினவங்க அல்லது அவங்க அந்த வட்டி கேட்கறது அந்த மாதிரி ட்ரபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ரிஷபராசினியர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களும், ஏதாவது ஒரு இடம் இருந்தா அதை இடத்தை வித்து கொடுக்கலாமா, அல்ல எதை கொண்டு இந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கறத ரிஷபராசினியர்களும் அதிகம் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா என்னுடைய சக்தியை மீறிதான் சாமி கிரகம் செயல்படுது, என்னால எதுவும் செயல்பட முடியவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ரிஷபராசி அன்பர்களுடைய சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, அதே போல தொழில் போட்டிகள், தொழில இருந்து வரக்கூடிய தொழில் எதிரிகள், இவங்க சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், அல்லது அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு கேசஸ் இருக்குமே ஆனால், கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட இந்த மாசத்துல உங்களால சமாளிக்கக்கூடிய வகையில, அதெல்லாம் நீங்க எதிர்த்து சந்திச்சு நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. இப்ப வம்பு வழக்குகளெல்லாம் வெற்றியை தேடி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, நீங்க எந்த வேலை, ஏதாவது தனியார் வேலையோ, அரசாங்க வேலையோ, அல்லது ஒரு ஹையர் லெவல, ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க, ஒரு சிஇஓ ரேங்க்ல இருக்கிறவங்க, ஒரு சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும், இதுதான் உண்மை. அப்போ செய்யற வேலையில கவனமா இருக்கணும்,
உங்களுக்கு மேல் கீழ் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். நமக்கு கீழே தானே வேலை செய்யறோம், அப்ப என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது ரிஷபராசி நேயர்களே. அப்போ மேல் அதிகாரிகளையும் கீழ் இருக்கக்கூடிய நபர்களையும் அனுசரித்து சென்றாதான் உங்களால இந்த மாசத்தை வேலையை நிம்மதியா ஓட்ட முடியும். சரி, எனக்கு புதிய வேலை கிடைக்குமா, நான் வேலையே இல்லாம இருந்துட்டு இருக்கேன், நான் வேலைக்கு போவனா, எனக்கு வேலை போயிடுது சாமி, நான் ஒரு 3 மாசமா வீட்டுக்கு, எனக்கு வேலை கிடைக்குமா? இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதே போல வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும், போக்குவரத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என சனியும் ராகுவும் இணைகிறார்கள். சோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியத்தினால இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் நீங்க உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க, அந்த ஹெல்த்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். உண்மையான மருந்து, உண்மையான மருத்துவம், உண்மையான மருத்துவர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே போல ரிஷபராசிக்கு மனசுல இருந்து வரக்கூடிய வெளியில சொல்ல முடியாத ப்ராப்ளம், அது அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாது, இல்லாது மந்திர மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இடுதோஷங்கள் வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து இருக்குமே ஆனால் இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளாக கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் அந்த மாதிரியான மறைமுக தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது ரிஷபராசி நேயர்களே. அதே போல உங்க மனசுல இருந்து வரக்கூடிய பயம் அல்லது மனசுல இருந்து வரக்கூடிய சந்தேகங்கள், இடர்பாடுகள், ஒரு கலக்கம், குழப்பம், மனக்குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு இந்த ஜூன் மாசம் நல்ல வாய்ப்பை பெற்று தருகிறது ரிஷபராசி நேயர்களே. உங்களுக்கு 10 குடையவன், 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 10ல் இருக்கக்கூடிய குருவால நிச்சயமா ரிஷபராசி நேயர்களுக்கு செய்தொழில் ஆகட்டும், வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், இந்த 2 இடங்களிலும் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், பிரச்சனைகள் கட்டாயம் குறையும். சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் சமுதாயத்துல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலை சார்ந்தவர்கள், அந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் செவ்வாயுடைய காரகத்துவம் பெற்றவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷபராசியாக இருப்பீர்களே. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஜூன் மாதம் நிறைவானதையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அதே போலதாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே 7 இருக்கக்கூடிய கேது, ஆனா அந்த இதுவரையிலும் சனியுடைய தொடர்பு, சனிக்கேது தொடர்பு இருந்தது, அந்த சனிக்கேது தொடர்பு விலகிவிட்டது. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஜூன் மாதம் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.